Welcome back to Sen Talks. English grammar videos, chinna chinna explanations and exercises oda paathirukkom. Articles idha pathi tha indha video la paaka porom. A and the moonume articles adula a mattum pathi paaka porom. Articles illama endha oru sentences ayum English la ezhuda mudiyadhu. So a adoda role la paakalam. Articles ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து டெஃபனிட் ஆர்டிக்கிள் அண்டு இன்னொன்று இன்டெஃபனிட் ஆர்டிக்கிள். அதாவது இது தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடியது டெஃபனைட் ஆர்டிக்கிள். எதை வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது இன்டெஃபனிட் ஆர்டிக்கிள். ஏ அண்ட் த இந்த மூணுமே ஆர்டிக்கிள்ஸ். இதில் ஏ அண்டு அண்ட் இந்த ரெண்டுமே இன்டெஃபனிட் ஆர்டிக்கிள். ஏ அப்படிங்கிறது இன்டெஃபினைட் ஆர்டிக்கிள். இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ ஸ்டூடண்ட் மீன்ஸ் எனி ஸ்டூடண்ட். அதாவது ஒரு மாணவன், அந்த மாணவன் எந்த மாணவனாகனாலும் இருக்கலாம். ஸோ குறிப்பிட்டு சொல்லலை, ஒரு மாணவன் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ஸ்டூடண்ட் மீன்ஸ் எனி ஸ்டூடண்ட். சிங்குலர் நவுன் அதாவது ஒருமை, இந்த ஒருமைக்கு முன்னாடி ஏ வரும். கவுண்டபிள் நவுன் எளிதாக எண்ணக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஸோ சிங்குலர் கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி ஏ வரும். ஏ புக், ஏ கேர்ள், ஏ கவ். ஸோ ஒரு புஸ்தகம் ஏயோட தமிழ் மீனிங் ஒரு இல்லைனா ஒன்று. ஸோ ஏ புக் மீன்ஸ் ஒரு புக். இங்கிலீஷ் லெட்டர்ஸ் சொல்கிறப்ப வவல் சவுண்ட்ஸ் கான்சனன்ஸ் அப்படின்னு ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். அது அந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்காக, ஈஸியாக உச்சரிக்கிறதுக்காக பிரிக்கப்பட்டது கான்சனன்ட் அண்டு வவல். வவல் சவுண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், AEIOU. ஸோ ஆண்ட், எக், இந்தியன், அவுல், அம்ப்ரலா. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளில் AEIOU அப்படிங்கிற வவல் சவுண்ட் வரும். ஸோ இந்த வவல் சவுண்ட் இல்லாமல் மற்ற எழுத்துக்கள் எல்லாமே கான்சனன்ஸ்னு சொல்கிறாங்க. இது இங்கிலீஷ் லெட்டர்ஸை பொதுவாக ஒரு ஜென்ரலாக பிரிக்கிற ரூல், வவல் அண்டு கான்சனன்ட். ஸோ கான்சனன்ட் வார்த்தைகளுக்கு முன்னாடி ஏ வரும், வவல் சவுண்டுக்கு முன்னாடி ஆன் வரும். ஐ ஹாவ் ஏ புக், புக் அப்படிங்கிற வேர்டில் அந்த ஃபஸ்ட் லெட்டர் பி கான்சனன்ட். புக்கு சிங்குலராக இருக்கிறதுனால கவுண்டபிள் நவுன், சிங்குலராக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஏ போடுறோம். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ், ஹீ ஹாஸ் எ ரிங். ரிங் அப்படிங்கிறது ஒரே ஒரு ரிங், இட்ஸ் எ கவுண்டபிள் நவுன். ஸோ அதுக்கு முன்னாடி ஏ போடுறோம். ஷீ ஹேட் எ ஒர்க், எ மேன் இஸ் வாக்கிங் தேர், இட் இஸ் எ டெலிவிஷன். ஸோ எல்லாமே வந்து கான்சனன்ட் வேர்ட்ஸ், சிங்குலர் கவுண்டபிள் நவுன், எல்லாத்துக்கும் முன்னாடி ஏ போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் யூஸ்ஃபுல் அப்படிங்கிற வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப YOU அந்த யூ சவுண்ட் வரும். அது வவல் கிடையாது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணியிருக்கோம், ஆன் யூஸ் பண்ணலை. ஸோ யூ சவுண்டுங்கிறதுனால ஏ யூஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் எ யூஸ்ஃபுல் மெசேஜ், மெசேஜுங்கிறது சிங்குலர் ஒருமை, அதனால் ஏ யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தேர்ட் சென்டென்ஸ் யங், அதுலேயும் அந்த யூ சவுண்டு வரும். ஸோ ஹீ இஸ் எ யங் பாய். ஃபிஃப்த் சென்டென்ஸ் அண்ட் சிக்ஸ்த் சென்டென்ஸ், அந்த சென்டென்சஸில் ஃபியூ
லிட்டில் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வருது, அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏ இருக்கணும். இந்த ஸ்க்ரீனில் வர்ற எக்ஸாம்பிள்ஸில் செகண்ட் சென்டென்ஸ் அண்ட் தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. யூனிக், யூனியன், இந்த வேர்ட்ஸ் யூவில் ஆரம்பித்தாலும் வவல் சவுண்ட் கிடையாது, யூ சவுண்டு, ஒய்ஓ யூ சவுண்டு வர்றதுனால, சிங்குலர் கவுண்டபிள் நவுனாக இருக்கிறதுனால ஏ யூஸ் பண்ணியிருக்கோம். இட் ஈஸ் எ யூனிக் ப்ராப்ளம், தே ஹாவ் எ யூனியன். ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கிளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இந்த ஏ ஆர்டிக்கிளுக்குண்டான எக்ஸசைசஸ் பார்க்கலாம். அதோட இன்னொரு ரெண்டு வவல்ஸ் ஆன் அண்டு த, அதை பற்றியும் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஷேரிங் சென் டாக்ஸ்.